வணக்கம் கும்போண நண்பர்களே, இன்னைக்கு கும்போணத்தில் அருமையான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம். கும்போணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்திங்கன்னா முத்துப்பிள்ளை மண்டபம். அந்த முத்துப்பிள்ளை மண்டபத்திலேருந்து சக்காகனி முத்துப்பிள்ளை மண்டபம் இது இடைப்பட்ட இடத்துல உள்ளதாங்க இந்த வீடு. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஏரியாவில் கார் பார்க்கிங் நல்லா மாசான இன்னோவா கார் பார்க்கிங் இருக்குங்க. இன்னோவா காரோட பெரிய காரை வந்து கிரிட்டாவில் உள்ளதை கூட நிப்பாட்டலாம். அந்தளவுக்கு ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது கார் பார்க்கிங். மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து உங்களுக்கு முனிசிபாலிட்டி வாட்டர் கூட வருதுங்க. முனிசிபாலிட்டி வாட்டர் ஆல்சோ அவைலபிள். இந்த ஏரியாவில் வந்து டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள். கிரவுண்ட் ஃப்ளோர் தான் ரெண்ட்டுக்கு வந்திருக்குங்க. 12,000 ரூபா வாடகை, 50,000 ரூபா அட்வான்ஸு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தின்ன ஏரியா. இந்த தின்னையே ஒரு ரூம் சைஸுக்கு பெருசாக நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. ஆமாங்க, ஃப்ரண்ட்டு தின்னையே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இதுலேயே வந்து யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். யூபிஎஸ் பாயிண்ட் கூட வெளியில் வந்துடுது. வெளியில் ஒரு ஃபேனும் போட்டிருக்காங்க. வீடு சூப்பராக பக்காவாக இருக்குதுங்க. அதாவது நீங்கள் பார்க்குறது இந்த ஏரியா ஹால் ஏரியா. இதே மெயின் டோர், மெயின் டோர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்டில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா உங்களுக்கே தெரியும், முத்துப்பிள்ளை மண்டபம். அந்த முத்துப்பிள்ளை மண்டபமும் செக்காங்கனி வழியாகவும் வரலாம் இந்த வீட்டுக்கு. முத்துப்பிள்ளை மண்டபத்துலேருந்து பக்கங்க. நீங்கள் பார்த்துட்ருக்குது ஹால் ஏரியா. ஹால் ஏரியாவில் ஃப்ளோர் டைல்ஸ், பழைய காலத்து ஃப்ளோர் டைல்ஸுங்க. இது வந்து கூலிங் வெதரிங்காண்டி போடுறது. கீழே வந்து கூலிங்காக போகிற கூல் டைல்ஸுங்க இது. இந்த டைல்ஸு வந்து வீட்டுக்குள்ளே போனாலும் நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு வந்து இது வந்துடுதுங்க. ஜன்னல் பக்கத்தில் ரெண்டு ஜன்னல் வந்தது. ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கு. ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து சீலிங்லாம் பக்காவாக பெயிண்டிங் பண்ணி சூப்பராக இருக்குங்க. அதாவது இது ஹாலில் உள்ள பெரிய ஷோகேஸு. ஹால் ஷோகேஸு இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ரூம் தனியாக இருக்குது. டைனிங் ஹால் அந்த ஆப்போசிட்டில் உள்ளது டைனிங் ஹாலு. டைனிங் ஹால் பக்கத்துலேயும் அங்கேயும் ஷோகேஸ் வச்சுருக்காங்க. இதுலேயும் ஷோகேஸ் இருக்குதுங்க. கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜாமா வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுமாரி மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லாஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா முத்துப்பிள்ளை மண்டபம். அந்த முத்துப்பிள்ளை மண்டபத்தில் உள்ள இந்த வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு பூஜை ரூம் வந்துடுது. பூஜை ரூமுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் வந்து ஃபுல்லும் செல்ஃப் கொடுத்துருக்காங்கங்க. மேலே கீழெல்லாம் ஜாமா வைக்கிறதுக்கும் சாமி படம் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதுமாரி இந்த ஏரியாலேயும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனை வந்து நீங்கள் டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட பீரோ கட்டில் ஒரு கட்டிலும் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நல்ல பெரிய இடமா இருக்குங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா முத்துப்பிள்ளை மண்டபம். அந்த முத்துப்பிள்ளை மண்டபத்துலேருந்து அந்த லெஃப்ட்டு காரைக்கால் ரோடு போகிறோம்ல, காரைக்கால் ரோடும் அதில் ஃபஸ்ட்டு ரைட்லேயே இருக்குங்க. இந்த வீடு மெயின் பேஸில் இருக்குது. அதுமாரி இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது. டபுள் கட் பெட்ரூமு வித்து ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். ஏசி பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே ஃப்ளோர்ட்டில் எல்லாம் பெட்ரூமில் வந்து உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் கீழே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, மேலேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லெஃப்ட்லேயும் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லுமே. அது கூட ஒன்று ஓப்பன் இருக்கு பாருங்கள். ஆமாம், இதில் வந்து அட்டாச்சுடு. அட்டாச்சுடில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் பக்காவாக இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு வாட்டர் எல்லாமே ட்ரிங்கிங் வாட்டர்லாம் கிளியர் வாட்டர் தானுங்க. மேலே வந்து வாட்டர் ஹீட்டருக்கு ப்ரொசிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இண்டியனும் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் தேவைப்பட்டால் வெஸ்டர்னும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டியன் தேவைப்பட்டால் இண்டியனும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி அட்டாச்சு கொடுத்துருக்காங்க. அதேமாரி காமன் டாய்லெட் இருக்குது. காமன் டாய்லெட்டும் உண்டு, அட்டாச்சும் உண்டு. இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டுக்கு போகிறது. காமன் டாய்லெட்டில் ஃப்ளோர் டைல்ஸும் வால் டைல்ஸும் பக்காவாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஃப்ளோர் டைல்ஸும் நல்லாயிருக்கு, வால் டைல்ஸும் நல்லாயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு ஃபுல்லாக பெயிண்டிங் இருக்குது. பார்த்து உடனே குடி போகிற அளவுக்கு இருக்குங்க. இதுலேயும் ஹீட்டர் பாயிண்ட்டுக்கு வந்து ப்ரொசிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே ஹீட்டர் பாயிண்ட் இருக்குது. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா, அருமையான ஒரு வீடு. 12,000 ரூபா ஒரு பட்ஜெட்டில் அருமையான ஒரு வீடு. 50,000 ரூபா தான் அட்வான்ஸு. அட்வான்ஸ் வெறும் 50,000 ரூபா. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டருங்க. பஸ் ஸ்டாண்டு ஒரு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு 1 கிலோமீட்டர். இது சிங்கிள் காட் பெட்ரூமுங்க. இந்த சிங்கிள் காட் பெட்ரூமில் ஸ்லாபு கிடையாது. ஸ்லாபு கிடையாது, உங்களுக்கு எதுவும் செல்ஃபு கிடையாது. ஒரு கட்டில் போடலாம், கட்டில் போடலாம். ஒரு ரூம் மொத்தம் 2 ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 ரூம். ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று, இது வந்து சிங்கிள் காட் பெட்ரூம் ஒன்று. இன்னொன்று வந்து டைனிங் ஹாலும் இருக்குது, பூஜை ரூமும் இருக்குது. உங்களுக்கு இதுவும் வந்துடுதுங்க.
டைனிங் ஹால் அண்ட் பூஜை ரூமும் வந்துடுது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா, கிச்சன் ஏரியா போகிற வழி. இது வந்து கொல்லைக்கு போகிற வழிங்க. இந்த கொல்லைக்கு போகிற வழியில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடுது. வித் போர் தான் உங்களுக்கு, போர் வந்து கீழே கரண்ட்லேயே வந்துடும், மோட்டருக்கு தண்ணி கரண்ட் கிடையாது, வீட்டோட கரண்ட் தான். அதுமாரி கிச்சன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சூப்பராக ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ்லாம் பக்காவாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாஸ் பாயிண்ட்டு அந்த இது எக்ஸாஸும் வச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. கீழே உள்ளது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க, செல்ஃபு மாரி கொடுத்துருக்காங்க. இந்தாண்ட சைடும் நீங்கள் ஜாமான் வைக்கிறதுக்கு, இது வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கு உள்ள பாயிண்ட்டுங்க, ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். அதுமாரி ரெண்டு பக்கமும் விண்டோ வந்துடுது, உள்ளே வந்து அனல் காற்று அடிக்காது, அந்த அளவுக்கு கிளியராக இருக்குது. மேலேயும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. மேலேயும் ஜாமான்லாம் வைக்கிறதுக்கு லாஃப்ட் கிட்டில் கபோர்டு ஒர்க்கு, கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, கண்டிப்பாக பண்ணித்தரேன். இந்த வீட்டுக்கு வர நபர் யாராக இருந்தாலும் அவங்க என்ன தேவை கேட்குறாங்களோ அதையும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிக்கு போகிற வழிங்க. கொல்லையில் ஷெட்டு போட்டிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இந்த ஏரியாவிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், துணி காய வைக்க கொல்லை அதேமாரி யூஸ் பண்ணுற மாரி நல்லா கொஞ்சம் ஸ்பேசியஸ் இருக்குங்க, ஒரு 5 ஸ்பேசியஸ் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் கூட கொல்லையில் இருக்குங்க. ஸ்டோர் ரூம் வந்து அந்த கார்னரில் இப்போ கட்டிகிட்ருக்காங்க, கீழெல்லாம் அந்த வேலை பார்த்துட்டு கொத்தனார் வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வெளியிலேருந்து டேரெக்டாக உள்ளே வந்துடலாம். ஆமாம், அந்த சந்து மூணு பக்கமும் வந்து உங்களுக்கு இடைவெளி இருக்குது, அந்தாண்ட 5 இந்தாண்ட ஒரு 3, அதனால் காற்று வசதி நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே ஏர் சர்க்குலேஷன் பக்காவாக இருக்கும். ஃப்ளோரெல்லாம் க்ளீனாக, பக்கத்தில் காம்பவுண்டு க்ளீனாக எடுத்துருக்காங்க. ஏரியாவும் நல்லாயிருக்கு, ஃப்ளோரெலாம் நல்லாயிருக்கு. நானும் சுற்றி சுற்றி போயிட்டு வந்து பார்த்துட்டேன், வீட்டெல்லாம் அருமையாக இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் பக்காவாக இருக்குது. வாசல்லே வந்து உங்களுக்கு முனிசிபாலிட்டி வந்துட்டு வாட்டரும் வந்துடுதுங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா, இந்த வீடை மிஸ் பண்ணிட வேணாம். 12,000 வாடகை, 50,000 அட்வான்ஸு, யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள், உடனே முடிச்சுக்கலாம், உடனே குடி வரலாம், அந்தளவுக்கு இருக்குங்க. இது வாசலில் உள்ள நான் சொன்னேன் முனிசிபாலிட்டி வாட்டர் லைனு, நான் சொன்னேன் இனோவா கார் பார்க்கிங், அந்த இது கார் பார்க்கிங் நல்லா பெருசுங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா முத்துப்பள்ளை மண்டபத்தில் உள்ள இந்த வீடு தான் பார்த்துட்ருக்கோம். யாருக்கு வீடு வேணுங்கிறாங்களோ ஷேர் பண்ணுங்கள், உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க, என்னத்த சொல்றது, நீ தான் சொல்லிட்டியா, எல்லாருக்கும் ஆய்ப்புன்னு சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லிடுறேன். சக்சஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வருது, தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றதோ நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோகிராம் அண்ட் சேனல், திஸ் வெரி லைக். மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது, இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாடுங்கண்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம டீம் ஃப்ரம் மீட்டிங் வெல் பட்டா பண்ணுங்க. ப்ரோமோ கொடுத்திருந்தா பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கலக்க போய் அறிமுகம். இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.